பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது உங்கள் ஏகோவா தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகள் என்கிறதான ஒரு நிகழ்ச்சி. இந்த காலை வேளையிலே இந்த நாளை துவக்கத்தின் இந்த நாளின் துவக்கத்திலே நாம் தேவனுக்கென்று ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய அளவில்லாத கிருபையினாலே நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். நல்லது நேயர்களே, என்னோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நீங்களும் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபையினாலும் அவருடைய நன்மையினாலும் நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். நாம் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிகாரியாகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவராகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்தில் வல்லமையுள்ள கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு துணை செய்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்த கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நியாயம் விசாரிக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக எங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்யும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவராயிருக்கிற எங்கள் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே, மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உத்தமரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தயையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய பரனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்.
வல்லமையுள்ள கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திற்கு தேவனாகிய கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துகிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சகல கர்த்தத்துவங்களும் உம்மை சேவித்து கீழ்பட்டிருக்கும், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமான ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகாராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சாலேமின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நிர்மல ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அழிவில்லாத ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆதரிசனமுள்ள ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். யூதருடைய ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எஷுரனின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சியோனின் மீதில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெய கம்பீரமுள்ள ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிபதிகளுக்கு அதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம். பூமி அனைத்திற்கும் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான காரணரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரபுக்களின் ஆவியை அடக்குபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரபுக்களை மாயையாக்குபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பூலோகத்தின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ லோகத்திற்கும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மரித்தோர் மேலும்
ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் செல்லும், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் ராஜ்யபாரம் பண்ணுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம் அழியாதது, அவைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோல், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிங்காசனம் என்றென்றும் உள்ளது, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிள்ளையே, உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய வாசியான பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர் என்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவிலுள்ள பரிசுத்தர் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இசாக்கின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு அருளுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தம் சமூகம் அளிக்கும் எங்கள் கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெய கொடியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவராகிய கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேய்ப்பரானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியாயிருக்கிற கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கும் கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். குணமாக்கும் கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். உருவாக்கும் கர்த்தரே,
உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கும் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சதா காலமும் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காண்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இம்மானுவேலனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்தை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்ற நாமத்தை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்பமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஊற்றுண்ட பரிமள தைலமே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் பயங்கரமுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையில் பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை பொருந்தியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையும் பயங்கரமுமான நாமத்தை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவர்களிலும் சிறந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த ஸ்தோதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான மகிமையுள்ள நாமத்தை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் சமீபமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நாம் தேவனுக்கென்று, ஏகோவா தேவனுக்கென்று நாம் ஏறெடுத்ததான ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளிலும் கர்த்தர் நிச்சயம் பிரியப்பட்டிருப்பார். நாம் கடைசியாக முடித்த வண்ணமாக, அவர் அதிசயமான தேவன். நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய அவர் பெரிய தேவனாயிருக்கிறார். நம் வேதத்தில் பார்க்கிறோம், எண்ணி முடியாத அற்புதங்களையும் நாம் காணக்கூடாத கிரகிக்கக்கூடாத அதிசயங்களும் கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனாயிருக்கிறார். எப்பொழுது என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுதுதான். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையில் நாட்களின் துவக்க நேரத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட இந்த வேளையிலே கர்த்தர் தம்முடைய செவியை சாய்த்து உங்களுக்கு பதிலை தர ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய கண்கள் அற்புதங்களை, தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்ன நாளிலே காணும். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட சுவாமி, ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் உமக்கென்று ஆண்டவரே ஏறெடுத்ததான ஸ்தோத்திர பலிகளிலே கர்த்தர் நீர் பிரியப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்ல, கர்த்தர் எங்களுக்கு இன்றைய நாளிலே வாக்கு கொடுத்த பிரகாரமாக ஆண்டவரே பிள்ளைகள் எண்ணி முடியாத அற்புதங்களையும்
அதிசயங்களையும் இந்த நாளிலே காண தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், பல நாட்களாய் இவர்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் இன்று நீர் தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ வேதத்திலே பார்க்கிறோமே, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைய நாளிலே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அபரிவிதமாய் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதிலும் உம்முடைய நன்மையின் கரம், உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் குடும்பத்தாரோடும் கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசிர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமே.